வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி ஃபிஃப்டி வந்து 0.19% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது க்ரீனில் இருக்குது. இது வந்து வெறும் பாயிண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா +34 தான். இன்றைக்கி ரொம்ப வேலிடிட்டியாக இருந்தது, ஏர்டெல் ரகங்கள் அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி சென்செக்ஸும் பார்த்தினா 0.18, இதில் பாயிண்ட் பார்த்தினா 104 பாயிண்ட் இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 0.51. இன்னைக்கு டாப் கெய்னர் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங்கு, டெக் மகேந்திரா, இன்ஃபோடெக், எல்என்டி இன்ஃபோடெக், அது மாதிரி மெயின்ட்ரி, சின்ன சின்ன ஐடி கம்பெனிலாம் வந்து ஐடி செக்டார்லாம் வந்து சின்ன சின்ன சின்னதாக இருக்கிற ஐஸ்டி லாம் வந்து நல்ல க்ரோத்தில். டாப் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஏசிசி சிமெண்ட், எஸ்பிஐ கார்டு, அது மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி ஷேரில் வந்து இன்றைக்கி எவ்வளோ வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும், -58 ஆயிருக்கு. ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது இது இருக்கலாம் 91,000, கரண்ட்டில் வந்து 93,568 ரூபாய் இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 2,472 ரூபாய். ஒரு நாள் ரிட்டர்ன் மட்டும் பார்த்திங்கன்னா 1.18, அதே வந்து 1,087 ரூபாய் அப்படி வந்திருக்கு. நீங்கள் இப்போ ஃபண்டு வைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த ஃபண்டில் எவ்வளோ எவ்வளோ ஒரு நாளில் வந்ததுன்ட்டு. பராக் பரேக் ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்த்தீங்கன்னா 472 ரூபாவும், ஆக்சஸ் ப்ளூ சிப்பில் வந்து பார்த்தோன்னா +222 ரூபாவும், ஐசிஐசிஐ நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தோன்னா 121 ரூபாவும், டாடா டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும் 106 ரூபாவும், ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தா 80 ரூபாவும், ஐசிஐசி ஃப்ளெக்ஸி கேப்பில் 76 ரூபாவும் வந்திருக்கு. ஓகேங்களா? என்னுடைய பர்சன்டேஜ் பார்த்தோன்னா தெரியும், லார்ஜ் கேப்பில் வந்து 79% இருக்குது. இதை வந்து நான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு 50% எடுத்துன்னு வரணும்னு நினைக்கிறேன். மிட் கேப்பில் வந்து ஒரு 30, ஸ்மால் கேப்பில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்க கம்மி பண்ண, அதை கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்காக. லாங் டேர்மில் பார்த்தோன்னா வெறும் 7,613 தான் இருக்குது, ஷார்ட் டைமில் 73,000 ரூபாய் இருக்குது. இது பார்த்தனால தெரியும் இன்றைக்கி கொஞ்சம் பைசா அதிகமாக வரும்னு சொல்லிட்டு கணிப்பியான்னு கேட்டால், ஃபைனான்ஸ் செக்டர் ஃபைனான்சியலில் வந்து பார்த்தீங்கன்னா 28%, டெக்னாலஜியில் 21%. இன்றைக்கும் எனக்கு அதிகமாக வரும் பைசா மியூச்சுவல் ஃபண்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐடி செக்டரும் நல்லா போயிட்டுருக்கு, போயிருக்கு. இன்றைக்கி ஃபைனான்சியல்லையும் செக்டர் நல்லா போயிருக்கு, அதனால் வந்து இங்கே இன்றைக்கி வந்து 1,087 ரூபாய் கூட எப்படியும் ஒரு 500 ரூபாவாச்சும் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லாததுனால ரொம்ப நான் ஃபீல் பட்டேன். இதை கற்றுக்கினதுக்கப்புறம், இதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம், அதனால் இப்போ புதுசாக யாராச்சும் வேலையில் சேர்ந்து இருந்தாவோ, ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து மினிமம் 5,000 வாங்கினா கூட பரவாயில்ல, 100 ரூபாய் சேர்க்கலாம், மந்த்லி 100 ரூபாய் சேர்த்தா கூட போதும். இது வந்து சிறுதொழி பெருவள்ளமோ அந்த மாதிரி வருங்காலத்தில் பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நான் வந்து இப்போ 1 வருஷம்தான் ஆகுது, 1 வருஷம் 2 மாசம்தான் ஆகுது, இப்போ 91,000 ரூபாய் சேர்த்துருக்கேன். ஆனால் உனக்கு எதுவும் வரலையே அப்படின்னா 1 வருஷத்தில் 2 வருஷத்துலலாம் இதில் வந்து எதுவும் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. மினிமம் 5 இல்லைன்னா 7 வருஷத்துக்கு நம்ம எதிர்பார்க்கணும், அப்போ தான் வந்து அது வந்து அதுக்கப்புறமா தான் எதிர்பார்க்கணும். அது வந்து நம்ம நினச்சி பார்க்காத வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஃபண்டாக பார்த்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அந்த பாதையில் நல்லபடியாக போய் சேர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.